ஃப்ரோக் டைல்ஸ் திருச்சியிலேருந்து நான் டேனியல் பேசுகிறேன். அதனால நம்ம எதை எந்த காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உட்டன் கன்சீல்டு பாக்ஸை குறித்து பார்க்க போகிறோம். உட்டன் கன்சீல்டு பாக்ஸில் என்னென்ன சைசஸ் இருக்குது, அதில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து உட்டன் பாக்ஸுக்கும் மெட்டல் பாக்ஸுக்கும் உள்ள என்ன வேரியேஷன், என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ உட்டன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அது நாலு கேட்டகரியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 இன்ச்சின்னு ஒரு கேட்டகரி பார்க்கலாம், 6 இன்ச்சின்னு ஒன்று பார்க்கலாம், 8 இன்ச்சின்னு ஒன்று பார்க்கலாம், 10 இன்ச்சின்னு ஒன்று பார்க்கலாம். 4 இன்ச்சின்னு பார்க்கும்போது இந்த பாக்ஸோட ஹைட் இருக்குல்ல, அதுதான் 4 இன்ச்சு ஹைட்டு. 4 இன்ச்சு இது சைஸ் வந்து 12 இன்ச்சு, இந்த சைஸ் பேர் 12x4. இப்போ 4 இன்ச்சு இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது 4 இன்ச்சு கேட்டகரியில் 4x4 4 இன்ச்சு நீ உயரமும் 4 இன்ச்சு அகலமும் இருக்காது, இது இந்த சைஸ் இருக்கும், அது வந்து 4x4 6x4 தான் கொஞ்சம் அகலமாகும், 6 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இது மாதிரி பார்க்குறோம். அதில் சைஸில் பார்க்கும்போது 4x4 6x4 8x4 10x4 12x4 15x4 16x4 இந்த மாதிரி 4 இன்ச்சு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 7 விதமான சைஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன தேவைக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்க தந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து 6 இன்ச்சு கேட்டகரியில் பார்க்கும்போது 6x6 8x6 10x6 12x6 15x6 16x6 அந்த மாதிரி சைஸ் இதில் வந்து 6 விதமான சைஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கேட்டகரி பார்க்குறோம். 8 இன்ச்சு கேட்டகரியில் 10x8 12x8 இந்த 2 விதமான சைஸஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 12x10 ஒரு சைஸ் இருக்குது, 16x10 ஒரு சைஸ் இருக்குது. இதில் கேட்ட இந்த சைஸஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 விதமான உட்டன் பாக்ஸில் அந்த 17 விதமான சைஸஸ் ரெகுலராக எல்லா கடைகள்லையும் ரெகுலராக அந்த சைஸ் கொடுத்தீங்கன்னா அது கேட்டிங்கன்னா கடைகளில் ரெகுலராக அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4x4 என்ன ரெக்கமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சுவிட்சு ஒரு சாக்கெட் பயன்படுத்தோம்னா 4x4 சைஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே வந்து 2 சுவிட்சு ஒரு சாக்கெட் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது 6x4 2 சுவிச்சு ஒரு சாக்கெட்டு அது மாதிரி பயன்படுத்தலாம். இதே ஒரு 5 சுவிச்சு பண்ணணும், 5 சுவிச்சு ஒரு 2 சாக்கெட் பண்ணணும் அப்படின்னா 12x4 சைஸில் அதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அதில் எப்படி என்னென்ன சைஸை பயன்படுத்த முடியும்னு. 12x4லன்னா அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு சைஸில் மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் வச்சுக்கலாம். 4 இன்ச்சு சைஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரே லைன் தான் சுவிச்சு சாக்கெட்லாம் ஒரே லைன்லாம் செட் பண்ண முடியும். இதே 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று செட் பண்ணிக்கலாம். இதே 8 இன்ச்சு சைஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் அந்த மாதிரி சைஸ்லாம் அதில் பயன்படுத்திக்கலாம். இந்த 10 இன்ச்சு சைஸ்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்களுக்கு அந்த மாதிரி நம்ம நிறையா சுவிட்சு வச்சுருப்பாங்க, கடைகளுக்கு சுவிட்சு வச்சுருப்பாங்க, அது மாதிரி இதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு 4x4 6x4 8x4 10x4 12x4 வர ரெகுலர் மூவ்மெண்ட் ஆகும். அந்த 15x4 14x4 ஜாஸ்தி மூவ்மெண்ட் ஆகாது. அது எதுக்கு பயன்படுத்துவோம்னா டிவி ஷோகேஸு அது மாதிரி பயன்படுத்துவாங்க, கம்ப்யூட்டர் டேபிள் அது மாதிரி உள்ளவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. நம்மளுக்கு தேவைக்கு ரெக்கமெண்ட் கேட்டாலும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்துதான் பார்க்குறோம் உட்டன் பாக்ஸுக்கும் மெட்டல் பாக்ஸுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். மெட்டல் பாக்ஸில் பார்த்தம் போது மெட்டல் பாக்ஸ் வந்து மெட்டல் வந்து நம்ம பிர்க் ஒர்க் பண்ணி அது வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பூச்சி வலையெல்லாம் முடித்து நம்ம வாட்டரில் க்யூரிங் பண்ணோம். க்யூரிங் பண்ணும்போது அது துரு பிடிக்கிற தன்மை அதுக்கு தன்மை உருவாகிரும், துரு பிடிக்கிற தன்மை இருக்குது. ஒன்று ரெண்டாவது மைனஸ்ன்னு பார்க்கும்போது மெட்டல் பாக்ஸுக்கு எப்போ கம்பல்சரி எடுத்து கொடுத்தே ஆகணும், எடுத்து கொடுக்கலன்னா மெட்டல் பாக்ஸும் சூட்டபிள் ஆகாது. இதே பார்த்தீங்கன்னா அதில் ப்ளஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா உட்டன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாடலர் சுவிட்சாக பண்ண முடியாது முன்னாடிலாம். ஆனால் மெட்டல் பாக்ஸில் இது மாதிரி மாடலர் சுவிட்சு என்ன வேணுமோ மெட்டல் பாக்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உட்டன் பாக்ஸ்லேயே இது மாதிரி செய்கிற மாதிரி செட் பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிகள்லாம் முன்னணி கம்பெனிகள்லாம் நிறையா வந்துட்டாங்க. உட்டன் பாக்ஸில் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா முன்னாடி இந்த மாதிரி மாடலர் சுவிட்செல்லாம் செட் பண்ண முடியாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐலம் ஷீட் இருக்கும், இந்த மாதிரி ஐலம் ஷீட் ஒண்டி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம இதில் காடி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து இது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து மாடலர் சுவிச்சு உட்டன் பாக்ஸில் வைக்கிற மாதிரி நிறைய கம்பெனிக்காரவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜிஎம்ல இருக்குது நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்பீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சைஸ் இப்போ அதெல்லாம் மாடல் கணக்கில் அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு சுவிட்ச் ஒரு சாக்கெட் வைக்கணும்னா 2 மாடல் வச்சிங்கன்னா அது 4x4 சைஸில் அது உங்களுக்கு அவைலபிளாக ரெடியாகவே இருக்கும். நம்ம வாங்கி உட்டன் பாக்ஸை நம்ம வாலில் ஏற்கனவே செட் பண்ணாலும் அந்த 2 மாடல் வாங்கி ஒரு சுவிட்ச் ஒரு சாக்கெட் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சர்க்கிளில் இப்போ நம்ம எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. முன்ன உள்ள மாடலில் மைனஸ்ன்னு பார்த்தோன்னா உட்டன் பாக்ஸில் மாடலர் சுவிட்சு பிளேட்டு வைக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து எல்லா கம்பெனி முன்னணி கம்பெனியில் உள்ள எல்லாமே ப்ரெஸ்பீட்லேருந்து இருக்குது, ஜிஎம்ல இருக்குது, குந்தனில் இருக்குது, எல்லா கம்பெனிக்காரவங்களும் உட்டன் பாக்ஸ்லேயே வைக்கிற மாதிரி பிளேட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஒரு 6 மாடல் வேணும்னா 8x8 சிக்ஸ் மாடல் இருக்கும். நம்ம சைஸ் 8x பாக்ஸ் வச்சுருக்கேன், இதில் 6 மாடல் வேணும்னா அதுக்கு தகுந்தப்பில் பிளேட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். முன்ன இருந்த மாதிரி இந்த உட்டன் பாக்ஸில் இந்த பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி இதில் என்ன மாடல் தயார் பண்ணுற இந்த நம்ம சைஸஸ் இருக்கோ சைஸஸ்க்கு ஏற்றாப்புலேயே பிளேட் ரெடியாக இருக்குது.
முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கும் இதுக்கும் சேராது, இது மாதிரி ஸ்க்ரூலாம் வெளியே தெரியும். இப்போ ஸ்க்ரூ வெளியே தெரியறதுக்கும் பிரச்சனையே இல்லை. இன்வெர்ட்டர் ஸ்க்ரூலாம் மேட்டர், ரெண்டு கவர் இருக்கும், அதில் ஒரு கவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேல் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்வெர்ட்டர் உட்டன் பாக்ஸு நீங்கள் மெட்டல் பாக்ஸுக்கும் பிரச்சனைன்றதை பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் இன்வெர்ட்டர் வந்து இந்த பாக்ஸுக்கு உட்டன் பாக்ஸ்லேயே நீங்கள் இந்த பிளேட்டை வாங்கி செட் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி சைஸஸும் அவைலபிளாக நீங்கள் தேவைப்படுற சைஸஸில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதிலலாம் பார்த்தீங்கன்னா சைஸஸும் மாடல் கணக்கில் தான் உட்டன் பாக் மெட்டல் பாக்ஸில் இருக்கு. இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம இந்த நான் கன்சீல்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் வேறு காலங்களில் நான் அடுத்து ஐலம் பாக்ஸு மீட்ரு போட நான் என்ன எவ்வளோ சைஸஸ் இருக்குது எல்லா காரியத்தை பொறுத்தும் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.